வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உயிரில் உணர்வாகி நீயடி எபிசோட் 263. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 263 இன் ஆதி ரூம். ஒரு 1 ஹவர் கழித்து ஆதி பிளாங்கெட்லேருந்து வெளியேட்டி பார்க்குறாரு. ஆதி, செம டேஸ்ட்டு புண்ணட்டி சுகர், இப்போ தான் பெட் காஃபி, இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு. பாரு போங்க மாமா, நம்ம ப்ளவுஸ் உட்க மாட்டிகிட்டு இருந்திருக்கிறான். ஆதி, இன்னும் புண்ணட்டி நீ என்ஜாய் பண்ணதானே? பார்வதி, இருந்தாலும் இப்போ தான் குளிச்சுட்டு சாரி கட்டிட்டு தலை வரிட்டு வந்தேம்மாமா. ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே அதையெல்லாம் கழிச்சிட்டிங்கம்மாமா, இப்போ எல்லாம் நான் சரி பண்ணணும். ஆதி, உனக்கு கஷ்டமாக இருந்தால் சொல்ல பண்ணாட்டி, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். பார்வதி, நீங்கள் ஹெல்ப் பண்ண வர போதுமாம்மா. ஆதி, அதுக்கு மேலே உன் இஷ்டம் போட்டாடி. பார்வதி கையில் சாரி எடுத்துகிட்டு வந்திருக்கிறான். ஆதி அவளை அப்படியே மேலேருந்து கீழே வர பார்க்குறாரு. பார்வதி உடனே சாரி வச்சு அவளை கவர் பண்ணிக்கிறான். ஆதி, என்ன பொண்டாட்டி, இதெல்லாம் மேரேஜ்க்கு முடி நான் மொத்தமாக உங்களுக்கு தான் சொல்வேன். இப்போ பார்த்தா கூட சாரியை வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். பார்வதி, அப்படி பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதுமாம்மா. ஆதி, என்ன ஃபீல் ஆகும் பொண்டாட்டி அப்படி? பார்வதி, என்னால் அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதம்மா, எல்லாம் உங்களுக்கே தெரியும். ஆதி சிரிக்கிறார் அதை கேட்டு. பார்வதி, நான் சாரி கட்ட வர அப்படி பார்க்காம இருந்தாலே போதுமாம்மா. ஆதி, நான் பார்க்காம இருந்தால் நீ தான் கஷ்டப்பட பொண்டாட்டி. பார்வதி, அப்பெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஆதி, அது சரி பார்ப்போன்னு சும்மா கேஷ்லாக இருக்காரு. பார்வதி சரி கட்டிகிட்ருக்கா, அப்பப்போ ஆதியை பார்க்குறான். ஆதியை பார்க்குறது தெரிஞ்சு பேரனே அவாய்ட் பண்ணுற மாதிரி பார்க்காம இருக்காரு. பார்வதி மைண்ட் வைஸ், என்ன இருந்தாலும் நான் சாரி கட்டும்போது மாமா சைட் அடிக்காது, ஒரு மாதிரி தான் இருக்குது, என்ன பண்ணலான்னு யோசிக்கிறான். ஆதி மைண்ட் வைஸ், என்ன ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்குது, இதுக்கு ஸ்டெடியாக ஆதி. பார்வதி மைண்ட் வைஸ் ஐடியா, எப்படியா மாமாவை சைட் அடிக்க வைக்கணுமேனு. ஆதி பக்கத்தில் ஆப்போசிட்டில் போய் நிற்கிறான். சாரி பாதி கட்டிட்டு ஆதி கண்டுக்காமல் இருக்காரு. பார்வதி வேணுனே அவன் முந்தனே கீழே வர்றான். ஆதி ஸ்டாண்டர்டு அவளை ஆன் பார்க்குறாரு. ஆதி மைண்ட் வைஸ் கண்ட்ரோல்ரா கவனிக்காத மாதிரி இருக்காரு. பார்வதி மைண்ட் வைஸ், என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. பார்வதி, மாமா சாரி முந்தானே கீழே விழுந்துச்சு, நீங்கள் கண்டுக்கவே இல்லை. ஆதி, நான் அதை பார்த்து என்ன பண்ணி பண்ண போகிறேன். பார்வதி, அடப்பாவமே, பார்த்து என்ன பண்ண போகிறீங்களா, நைட் கிட்டே வருவீங்களா, உதைக்கிறமாம்மா. ஆதி, நீ தானே பார்க்க வேணான்னு சொன்ன, பொண்டாட்டி சொல்ல தட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதான். பார்வதி முறைக்கிறா. ஆதி, என்ன முறைக்கிற? பார்வதி, ஒன்றும் இல்லை மாமான் திரும்புகிறா கோவமா. ஆதி சிரிச்சிட்டு ஹிப்பை பிடிச்சி ரெண்டு கையை வச்சு அவளை திருப்புறாரு. பார்வதி மேலே சரி இல்லாதால் அவர் ஹிப்பில் கை வச்சதும் ரொம்ப கூச்சமாக இருக்கு. ஆதி பெட்டில் உட்காந்துருக்காரு, பார்வதி நின்றுட்டுருக்கா அவருக்கு ஆப்போசிட்டில். ஆதி பெட்டில் உட்காந்துருக்கிறதால அவள் ஹிப் ஸ்ட்ரைட்டாக தெரியுது. ஆதி அவள் ஹிப்பை டைட்டாக பிடிச்சி அப்படியே அவன் நேவலில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. பார்வதி ஒரு கிரிப்புக்கு அவர் ஹேரை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஆதி ஃபியூ மினிட்ஸில் ரிலீஸ் பண்ணுறாரு. பார்வதி வெக்கப்படுறான். ஆதி, நான் தான் சொன்னேன் இல்லை பொண்டாட்டி, நான் உன்னை பார்க்கலாம் நீ ஃபீல் பண்ணுவேன்னு. பார்வதி, எப்பவும் பார்த்துட்டே இருந்துட்டு ஒரு நாள் பார்க்காம இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமாம்மா. ஆதி, உன்னோட முந்தானை விழும்போது நானும் விழுந்துட்டேன், ஆனால் ஒரு கண்ட்ரோலில் இருந்த பொண்டாட்டி. ஆதி அதை கேட்டு சிரிக்கிறாள். அப்புறம் என்னென்னா சைட் அடிச்சுக்கோங்க மாமா, நான் சாரி கட்டுறேன். ஆதி, டபுள் ஓகே. பார்வதி ஆதி பார்த்துட்டு சாரி கட்டுறான். அப்புறம் சாரியை கட்டிட்டு தலைவாடுறா, அப்புறம் ரெடி ஆகிறா. ஆதி அவ்வளோ ரசிச்சுட்டே இருக்காரு. பார்வதி, சரி மாமா நீங்கள் நல்லாவே காஃபி குடிச்சிட்டிங்க, கூடவே சுகரும், நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் எட்டு வரேன்னு போயிடுறான். ஆதியோ போகிறதே பார்த்துட்ருக்காரு. இன் பிரபா ஹவுஸ். பிரபா, என்ன ரெடியாகவே உள்ள நேரம், டார்லிங் லேட் ஆகுது. நந்தினி, இதோ வந்துட்டேன், ரூம் டோர் ஓப்பன் பண்ணுறான். பிரபா ஸ்டாண்ட் ஆகி அவளை பார்க்குறாரு. நந்தினி பிளாக் கலர் சுடிதாரில் அழகாக தலைவாரி ரெடியாகிட்டு வெளியே வரான். பிரபா இன்னும் அவளையே பார்த்துட்ருக்கான். நந்தினி, ஹலோ கேக்குதா, என்னாச்சு? பிரபா, ஆ நீ ரொம்ப அழகாக இருக்க இந்த சுடிதாரில். நந்தினி, தேங்க்ஸ், அப்புறம் நீ இந்த ஷர்ட்டாக நல்லா தான் இருக்க. பிரபா ஸ்மைல் பண்ணுறான். ஈனு
நந்தினி பல்லு கொட்டிட போகுது, ஒழுங்கா வாயை மூடிட்டு வா, சிரிச்சது போதும். பிரபா போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. பிரபா டோரை க்ளோஸ் பண்ணுறாரு. பிரபா சரி பைக்கில் போகலாமா, நந்தினி முறைக்கிறா. பிரபா ஏன் முறைக்கிறேன். நந்தினி ஒன்றும் வேண்டாம், கார்லேயே போகலாம். பிரபா ஏன் என்னாச்சு. நந்தினி ரோட்டில் எவ்வளோ ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வருமோ யாருக்கு தெரியும். பிரபா இதெல்லாம் ஓவராக தெரியல. நந்தினி காரில் கூட்டிகிட்டு போனால் வரேன், இல்லைன்னா வீட்லேயே இருக்கேன். பிரபா சரி சரி கார்லேயே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் காரில் ஏறுறாங்க. நந்தினி எங்கே போகிற இப்போ. பிரபா ஃபஸ்ட் டைம் உங்க கூட வெளியே போகிறேன், கோவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமே. நந்தினி யோசிக்கிறான், பிரபா நம்மளோட மேரேஜ் லைஃப் இன்னும் இவ்வளோ நாள் இருக்க போதோ தெரியல. நீ நான் கட்டின தாலியை மதிக்கிறியோ இல்லையோ, ஆனால் என் மனசுக்குள்ள உன்னை பொண்டாட்டியா எப்போவும் ஏற்றுக்கிட்டேன். உன்னை முதல் முறையாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறேன், ப்ளீஸ். நந்தினிக்கு அது கேட்க ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சரி கோயிலுக்கு போகலாம். பிரபா ஸ்மைல் பண்ணுறான் லைட்டாக, அப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ணுறான். நந்தினி உனக்கு பிடிச்சிக்கலாரு என்ன. பிரபா எனக்கு எப்பவும் பிளாக் அண்ட் ஒயிட்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உனக்கு ரெட்னா ரொம்ப பிடிக்கும்ல. நந்தினி ஆமாம், ஆனால் உனக்கு எப்படி. பிரபா உன்னை பற்றி நிறைய விஷயம் தெரியும். நந்தினி அப்படியே அவனை பார்க்குறான். மனரும்.